வெல்கம் டு ஸ்கை கமோடிட்டிஸ் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் மேஜர் டேட்டா வந்துட்டு எக்கானமி ரிலேட்டட் டேட்டாஸ் அதிகமாகவும் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டாஸ் கம்மியாகவும் இருக்குது. ஸோ மேஜர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒபேக் மீட்டிங் வந்துட்டு மண்டே நடக்கிறதுக்குது. ஸோ இதில் வந்துட்டு க்ரூட் ஆயில் ஹை வால்டிலிட்டி ரேட்டாக இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெட் சேர்மன் மிஸ்டர் பாலோட டெஸ்டிஃபை வந்துட்டு டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் நடக்கிறது. ஸோ இதனால் கோல்டு சில்வரில் ஹை வால்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ரைடே வந்துட்டு யூஎஸ் நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வர இருக்கிறதுனால எல்லா காமாடிட்டிஸ்லேயும் ஹை வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க ப்ரீசஸ் மெட்டலோட அவுட்லுக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு சில்வர் கண்டினியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ எக்கானமி மேலே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் கொரோனாவோட வேக்சின் வந்தது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூஎஸ் பொலிட்டிக்கலில் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டேபிள் நியூஸ் வந்திருக்கிறதுனால, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எக்கானமிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது, கோல்டு சில்வருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இது வந்துட்டு கோல்டு சில்வருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வந்துட்டு ரிமைன் நெகட்டிவ் ரேஞ்ச் போன்ற ட்ரேடாக இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் வந்துட்டு 46,705, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 49,111. சில்வரும் அதே மாதிரி நெகட்டிவ் ரேஞ்ச் போன்ற ட்ரேடாக இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 55,955, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 63,095. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ப்ரீசஸ் மெட்டலுக்கான அவுட்லுக். தேங்க்யூ பை ஸ்கை கமோடிட்டிஸ்.